நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உள்ளவா விஷ்ணு? இல்ல ஆண்டி, லட்சுமி அம்மன் கொஞ்சம் வெளில வர சொல்லுங்க. விஷ்ணு, ஏன்பா இங்கேயே நின்னுட்ட? பரவாயில்ல ஆண்டி. என்னப்பா நீ மூணாவது மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி பேசுற? முதல்ல நீ உள்ள வா. நான் உள்ள வரதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டி, முதல்ல லட்சுமி கொஞ்சம் வெளில வர சொல்லுங்க. அவ வீட்ல இல்லப்பா. அப்படின்னு அவங்கள சொல்ல சொன்னாளா? இல்ல விஷ்ணு, உண்மையாவே அவ வெளியில போயிருக்கா. போதும் ஆண்டி, உங்களுக்கு போய் சொல்ல வராது, வீணா அதை ட்ரை பண்ணாதீங்க. அது இல்ல விஷ்ணு, அவ மேல ரூம்ல இருக்கான்னு எனக்கு தெரியும். அவளுக்கு என்ன பார்க்க விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் நான் ஏன் இங்க வந்தனா? அவளை பார்க்காம என்னால இருக்க முடியல ஆண்டி. இந்த நிச்சயம் நின்னதுக்கு அவதான் காரணம். நியாயமா நான் தான் அவன் மேல கோவப்படணும். ஆனா அவ என் மேல கோவப்படுறா, என்ன அவாய்ட் பண்றா, இதெல்லாம் என்ன ஆண்டி? லட்சுமி பண்றதுல உங்களுக்கு சரியா படுதா? நீங்க லட்சுமி கிட்ட இதை பத்தி எல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க. இதுல நான் பேசுறதுக்கு என்னப்பா இருக்கு? இது அவளோட லைஃப், அவ தானே முடிவெடுக்கணும். உன்னோட இடத்துல இருந்து பார்த்தா அவ பேசினது தப்பா இருக்கு. அவளோட இடத்துல இருந்து பார்த்தா அவ பேசினது சரியாதான்ப்பா இருக்கு. இதுல யார் பக்கம் பேசுறதுன்னு எனக்கு ஒன்னும் புரியலப்பா. சரி ஆண்டி, நடந்தது நடந்து போச்சு. இப்ப எதுக்கு லட்சுமி என்ன அவாய்ட் பண்ணும்? லட்சுமி ஒண்ணு உன்னை அவாய்ட் பண்ணலப்பா. நீ ஏன் அப்படி நினைக்கிற? நான் அப்படிலாம் நினைக்கல ஆண்டி. அவதான் என்ன அப்படி நினைக்க வைக்கிறா. என்ன பார்க்காம பேசாம அவளால இருக்க முடியும்னு எனக்கு காட்டுறா. அது அப்படி இல்ல விஷ்ணு. நிச்சயம் நின்னு போன கோவத்துல நீ அவளை கொஞ்சம் திட்டிட்ட. அந்த வருத்தம் தான் அவளுக்கு, வேற ஒண்ணும் இல்லப்பா. அவ உன்னை பார்க்காம பேசாம இருக்கிறது நீ கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கோ. அவளே உன்கிட்ட வந்து பேசுவா. இது என்ன ஆண்டி நியாயம்? என்ன கூட தான் லட்சுமி எத்தனை தடவை திட்டி இருக்கா, அடிச்சிருக்கா? நான் அவட்ட எப்பவாவது இப்படி நடந்திருக்கனா? அவளே தப்பு பண்ணியிருந்தாலும் நானே தானே அவட்ட போய் பேசியிருக்கேன். அவளுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? விஷ்ணு, லக்ஷ்மியோட கோவத்தை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல. நீ அவளை அவப்போக்கிலேயே விட்டுப்பிடி, எல்லாமே சரியாயிடும். இல்ல ஆண்டி, எனக்கு இன்னும் சரியா வராதுன்னு தான் தோணுது. ஏன்பா அப்படி சொல்ற? லட்சுமியோட நடவடிக்கை வச்சுதான் சொல்றேன். போன வாரம் தான் விஸ்வாச கம்பெனில லெட்டர் வாங்கினான். ஆனா இவ டெல்லியில ஒரு ஐடி கம்பெனிக்கு ரெசியூம் அமைச்சிருக்கா. அவன் திடீர்னு இந்த மாதிரி முடிவு எடுக்கணும், இங்க உள்ள வேலையை விட்டுட்டு எதுக்கு இப்ப டெல்லிக்கு போகணும்னு நினைக்கிறா? அவ என்ன விட்டு விலகணும்னு நினைக்கிறா. நீ ஏன் விஷ்ணு அப்படி நினைக்கிற? உனக்கும் அவளுக்கும் நடுவுல ஒரு சின்ன ஸ்பேஸ் தேவைப்படலாம். அதுக்காக கூட அவ அப்படி யோசிக்கலாம்ல. அந்த ஸ்பேஸ் உங்க ரெண்டு பேருக்குமான புரிதல இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும். நெருக்கமா இருக்கிறதுனால அன்யோன்னு சொல்லிட முடியாது. அந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு இருக்கிறதுனால பிரிஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட முடியாது. இல்ல ஆண்டி, எனக்கு என்னமோ லட்சுமி பண்றது சரியா படல. அவ டெல்லிக்கு போறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. ஒருவேளை லட்சுமி நான் நடந்துகிட்டது தப்பு நினைச்சா நான் சாரி கேட்க கூட தயாரா இருக்கேன். அவளுக்காக நான் எதை வேணாலும் விட்டு கொடுப்பேன் ஆண்டி. எதுவா இருந்தாலும் அவ்வளவு ஓபனா என்கிட்ட பேச சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன் விஷ்ணு. எனக்கும் லட்சுமி டெல்லிக்கு போறதுல உடன்பாடு இல்லதான். இத பத்தி இன்னைக்கே நான் அவகிட்ட பேசுறேன். லைஃப்ல எல்லாரும் பெர்ஃபெக்டா இருக்கணும் தான் ஆசைப்படுவாங்க. ஆனா எல்லாராலையும் அப்படி இருக்க முடியாது. அதனால அவங்க கெட்டவங்கன்னு அர்த்தம் கிடையாது. நாம செய்யற தவறுதான் அனுபவத்தை கொடுக்கும். அனுபவம் தான் வாழ கத்து கொடுக்கும். இத புரிஞ்சிட்டா லைஃப் ரொம்ப ஈஸி. நான் நல்லா புரிஞ்சிட்டேன் ஆன்ட்டி, அதனால தான் திரும்பி வந்து நிக்கிறேன். அவளுக்கு தான் இது புரியல, அதனால தான் என்ன பார்க்காம அவ அவாய்ட் பண்றா. ஆன்ட்டி, இப்போ நீங்க என்கிட்ட சொன்ன விஷயம் எல்லாத்தையும் கொஞ்சம் அவட்டி எடுத்து சொல்லுங்க. அவளுக்கு புரிஞ்சா ஈஸியா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். கண்டிப்பா நான் அவகிட்ட பேசுறேன்பா. சரி ஆன்ட்டி, நான் கிளம்புறேன். அவளுக்கு என்ன பார்க்கணும் தோணுச்சுன்னா ஒரு கால் மட்டும் பண்ண சொல்லுங்க. நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன். பாய் ஆண்ட்டி.
அண்ணா இந்தாங்க அண்ணா எடுத்துக்கோ அண்ணா. விஷ்ணு, வீடு தேடி வந்தவங்களுக்கு வெறும் தண்ணி மட்டும்தான் தருவியா, வேற எதுவும் இல்லையா? அண்ணா வீட்டுக்கு எப்பனா வரவங்களுக்கு விருந்து வைக்கலாம், டீ காஃபி டிஃபன் தரலாம், ஆனா வாரம் ஏழு நாளும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வீட்டுக்கு வர உங்களுக்கு இந்த தண்ணி குடிக்கிறது பெரிய விஷயம். யோ மாமா, நீ என்ன உன் மாமியார் வீட்டுக்கா வந்திருக்க? விருந்து குடு, மருந்து குடுங்கிற வந்த விஷயத்த என்னவோ அத பேசியா? விஷ்ணு, மாமா உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்திருக்கா. அப்படி என்னண்ணா? என்ன விஷயம்? எதுவும் வந்தாலும் தயங்காம சொல்லுங்கண்ணா. அது வந்து அண்ணா என்கிட்ட என்னண்ணா தயக்க வேண்டியது இருக்கு? இல்லப்பா வந்து அண்ணா இப்ப என்ன சதைக்கு அடிக்க ஒரு 50-100 குறையுது அதானே? மாமா, உன் பிச்சை எடுக்கிற புத்தி உன்னை விட்டு போதா பாத்தியா? இவன் கிட்ட இந்த 100 ரூபாய் வாங்குறதுக்கு தான் நம்ம 4 கிலோமீட்டர் நடந்தே வந்தோமா? ஆள பாரு அண்ணா. இப்ப என்னன்னா என்ன விஷயம் சொன்னாதானே எனக்கு தெரியும். அது வந்து விஷ்ணு. என்ன? அதான் வந்துட்டல்ல, அப்புறம் வந்து போயின்னு இழுத்துக்கிட்டு இருக்க. என்ன விஷயத்துக்காக வந்தோன்றத சொல்லு மாமா. அண்ணா தயவுசெய்து சொல்லுங்கண்ணா. இப்ப என்னண்ணா சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்லு மாமா. அவன் சொல்ல மாட்டான்பா, அவர் சொல்ல மாட்டாருப்பா. இங்க பாருப்பா, நானே சொல்லிடுறேன், எங்களுக்கு வேலை வேணும், அது விஷயமா தான் உன்ன பார்த்து பேச வந்தோம். வேலையா உங்களுக்கா? ஆமாம்பா, வாழ்க்கை இப்போ வறுமையின் கொடுமையில போயிட்டு இருக்கு. நாளாக நாளாக 6-லிருந்து 60 வரை ரஜினிகாந்த் மாதிரி மாறிடுனோன்னு கொஞ்சம் பயமா இருக்குப்பா. அண்ணா நீங்க தான் நம்ம பழைய கம்பெனில ஃப்ரீலான்சரா வர்க் பண்ணிட்டு இருக்கீங்களே? ஆமாம்பா, ஃப்ரீயா தான், காசே இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கோம். விஷ்ணு, நீ பண்ண போற உதவியால எங்க 3 குடும்பமும் உசுர் வாழறதே இருக்குப்பா. விஷ்ணு, நீ நினைச்சா நிச்சயம் எங்களுக்கு வேலை கிடைக்கும்பா. அதனால தான் உன்னை நம்பி உன் வீடு தேடி வந்திருக்கோம். அண்ணா என்னண்ணா, என்னால எப்படி உங்களுக்கு வேலை வாங்கி தர முடியும்? டேய் விஷ்ணு, எங்களுக்கு எல்லாமே தெரியும்டா. நீங்க எல்லாரும் விஸ்வநாதன் சார் ஆரம்பிக்க போற புது கம்பெனில வேலைக்கு சேர போறீங்களே? ஆமா, அந்த கம்பெனில தான் எங்களுக்கும் ஒரு வேலை வாங்கி கொடுன்னு கேக்குறோம். விஷ்ணு, நீ சிரிக்கிற அளவுக்கு இவன் ஒண்ணும் காமெடி பண்ணலையே, எங்களுக்கு வேலை வேணும்னு தானே கேட்டான்? ஆக்சுவலா நான் அதுக்கு தானே சிரிச்சேன். நீங்க போய் விஸ்வநாத சார் கம்பெனில வேலை செய்ய போறீங்க? ஆமாப்பா, விஸ்வநாதன் சாரை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். படுத்துட்டு இருந்த நம்ம பழைய கம்பெனிய தட்டி எழுப்பி ட்ரௌசர் சட்டெல்லாம் போட்டு ஓட வச்சது அவர் தான். இப்போ அவரே புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறாருன்னா அந்த கம்பெனி நிச்சயமா புது புது திட்டத்தோட புது பொலிவோட இருக்கும். அதுவும் இல்லாம புது ஆபீஸ்ன்றதுனால அங்க பல வேலைகளுக்கு பல வேகன்சி இருக்கும். அதுல நீ எப்படியாவது எங்களை நுழைச்சு விட்டீனா நாங்க பாட்டுக்கு ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருப்போம்பா. அண்ணா அதெல்லாம் சரி, பட் நீங்களாம் ஹார்ட்வேர் டிபார்ட்மெண்ட், உங்களெல்லாம் எப்படி நான் சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட்ல சேர்க்க முடியும்? அதெல்லாம் முடியாதுண்ணே, அதுக்கெல்லாம் கொஞ்சம் சாஃப்ட்வேர் நாலேஜ் இருக்கணும்ண்ணே. கமலஹாசன் என்ன ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல ஆக்டிங் கோர்ஸ் முடிச்சுட்டா நடிக்க வந்தாரு, பாரதி ராஜா விஸ்காம் முடிச்சுட்டா டைரக்ட் பண்ண வந்தாரு. இதை பாரு விஷ்ணு, படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலை தான் கிடைக்கணும்னா ஒருத்தனுக்கும் வேலை கிடைக்காது. வேலை செய்ய படிப்பு முக்கியம் இல்லப்பா, காமன் சென்ஸ் போதும். அது இருந்தா எந்த வேலை வேணா செய்யலாம். நாங்க காமன் சென்ஸோட அந்த வேலையை கத்துக்கிட்டு செய்வோம். நீ விஸ்வநாத சார்கிட்ட சொல்லி எங்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேலை செய்ய படிப்பு முக்கியம் இல்லப்பா, காமன் சென்ஸ் போதும். அது இருந்தா எந்த வேலை வேணா செய்யலாம். நாங்க காமன் சென்ஸோட அந்த வேலையை கத்துக்கிட்டு செய்வோம். நீ விஸ்வநாத சார்கிட்ட சொல்லி எங்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பா. நீங்க சொல்ற லாஜிக்கும் கொடுக்குற எக்ஸாம்பிளும் நல்லாதான் இருக்கு, ஆனா உங்களுக்கு என்ன வேலை வேணும்னு நான் கேக்குறது என்னப்பா? இப்படி கேட்ட
எனக்கு பர்ச்சேசிங் மேனேஜர் வேலை பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. அந்த வேலையை எப்படியாவது எனக்கு வாங்கி கொடுத்துட்டேன்னு வச்சுக்க, உனக்கு புண்ணியமா போகும். அண்ணா, பர்ச்சேசிங் மேனேஜரோட போஸ்டுக்கு வேல்யூ என்னன்னு தெரியுமா? வேல்யூ என்னன்னு தெரியாது, ஆனா என்ன வேலை செய்யணும்னு மட்டும் தெரியும்பா. நம்ம வீட்டுல வாங்குற மளிகை பொருள்ல இருந்து மார்க்கெட்ல வாங்குற காய்கறி வரைக்கும் எல்லா பொருளையும் தரம் பார்த்து, தரத்துக்கு ஏத்த மாதிரி விலைய பார்த்து அடிச்சு பேசி வாங்குற மாதிரி நம்ம கம்பெனிக்கு நாம வாங்குற எல்லா பொருளையும் பார்த்து பார்த்து தரத்தோட கம்மி விலையில வாங்கி கம்பெனி கொடுக்கணும், அவ்வளவுதானே. நீங்க என்ன? நமக்கு என்னப்பா, நமக்கு ஒன்றும் பெருசாக வேணாம். இந்த அட்மின்ல ஏதாவது வேலை இருந்தால் கூட ஓகே தான். அண்ணே, அட்மின்லாம் என்ன வேலை செய்யணும்னு தெரியுமா? ஏன்பா விஷ்ணு, என் ஃபேமிலியில் நான், என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்க, என் மாமியார்னு சேர்த்து மொத்தம் 7 பேர். இவங்களை இத்தனை நாளாக சமாளித்து இவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்து ஸ்மூத்தாக என் ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதை அட்மின் பண்ணுற எனக்கு ஒரு கம்பெனியை அட்மின் பண்ணுறதெல்லாம் சாதாரண விஷயம்பா. ஏசி ரிப்பேரு, பாத்ரூமில் தண்ணி வரலன்னு ஆரம்பித்து சிஸ்டம் சர்வீஸ் பண்ணி வைக்கிற வரைக்கும் நான் தான்பா பார்த்துக்கிறேன். அப்புறம் புலி, நீங்கள் என்ன வேலை செய்யலாம்னு பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க? தெரியலையே மாமா. அவன் தான் நல்லா பாடுவான்ல, அதனால அவனை ரிசப்ஷனிஸ்டா ஆக்கிட்டா ஆஃபீஸ்க்குள்ளே வர்ற எல்லாரையும் பாடி பாடி வரவேற்பான். என்னடா புலி? இல்ல, படிச்ச படிப்புக்கு என்ன வேலை கிடைக்குதோ அதை செய்ய வேண்டியதுதான். நானும் உன்ன மாதிரி இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கேன். என்ன, நீ நல்ல காலேஜில் படிச்ச, நான் ஏதோ சுமாரான காலேஜில் படிச்சேன். ஏதோ உன்ன மாதிரி வேலை இல்லைனாலும் ஏதோ என் நாலேஜுக்கு ஏத்த எந்த வேலை கிடைச்சாலும் நான் செய்வேன்பா. அண்ணா, உங்க வேலை விஷயமா விஸ்வநாத் சார்கிட்ட பேசுறது பிரச்சனை கிடையாது. ஆனா என்னப்பா, எங்களுக்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்ல வரியா? விஷ்ணு, நாங்கள் நெட்டெக் கம்பெனியில் இருந்த மாதிரிலாம் இந்த கம்பெனியில் இருக்க மாட்டோம். ஆமாம் விஷ்ணு, நாங்கள் வேலையில் இருக்கும்போது அந்த வேலையோட வேல்யூவை தெரிஞ்சுக்காத நாங்கள் இப்போ அந்த வேலையில் இல்லாத போது அந்த வேல்யூவை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால நீ தான்ப்பா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது இல்லைண்ண, விஷ்ணு சார் பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும். அவர் எடுக்கிற எந்த முடிவாக இருந்தாலும் அது வேற மாதிரி தான் இருக்கும். அவர்கிட்ட உங்கள் வேலை விஷயமா நான் பேசுறதுனால உங்களுக்கு வேலை கிடைச்சிருமா? சரி, முதல்ல உங்களுக்கு வேலை கிடைக்கும் நம்பிக்கை இருக்கா? தெரியல, ஆனா கிடைக்காதுன்னு தான் தோணுது. அப்ப உங்களுக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும். என்னப்பா சொல்ற? நம்ம விஸ்வநாத் சார் இருக்கார்ல, அவர் யோசிச்சு எடுக்கிற எல்லா முடிவுமே நம்ம யோசிக்கிறதுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும். அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும். விஷ்ணு, எங்களுக்கு மட்டும் விஸ்வநாதன் சார் ஆபீஸ்ல வேலை கிடைச்சதுன்னு வச்சுக்கேன், எப்படி தீயா வேலை செய்யறன்னு மட்டும் பாரு. விஷ்ணு, தீயா வேலை செய்வோம். என்ன விஷ்ணு, பேப்பர் போட்டுட்டீங்களா? போட்டேன் ராஜி. டேவிட் என்ன சொன்னாரு? ஒன்னும் சொல்லல. அவனுங்களே நம்ம எப்போ வெளில போகணும்னு காத்துட்டு இருந்தானுங்க. நான் பேப்பரை போட்டதும் ஓகே தேங்க்ஸ்னு வாங்கி வச்சுட்டாங்க. ஹேண்ட் ஓவர் ப்ராசஸிங்க்கு வர சொல்லலையா? இன்னைக்கே எகிரிக்கு வந்தா சொல்றானுங்க. அதுவும் இல்லாம எஸ்டா ஒரு மாசம் சம்பளம் வர தரேன்றானுங்க. பாரா. ஆமா ராஜி, பிரச்சனை பண்ணாம வெளில போனா நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. சூசன மேட்டர் நம்ம கலப்புனா தேவையெல்லாம் பிரச்சனை ஆயிடும் தான் அவனுக்கு சைலண்டா இருக்கானுங்க. ராஜி, நீங்க உங்க ரெசிக்னேஷன் கொடுத்தாச்சா? என்ன சொன்னாங்க? வை பிளட் சேம் பிளட் தான். புரியல. உடனடியாக கிளம்ப சொல்லிட்டாங்க. அதே ஒரு மாச சம்பளத்தை எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்களா? அப்புறம் லட்சுமிக்கு என்னாச்சு? அவ அப்பவே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்ப இன்னைக்குதான் நமக்கெல்லாம் கடைசி நாள்ல? ஆமா, இல்ல நான் அதை யோசிக்கவே இல்லை. ஆமா ராஜி. ராஜி, உங்க குட்டி பிள்ளையார், எஸ்ஐகேமன் போட்டோ, இந்த வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. விஷ்ணு. என்ன ராஜி? இந்த ஆபீஸ் என்னால மறக்கவே முடியாது விஷ்ணு. ஆமா ராஜி, முதல் சைக்கிள், முதல் பைக் மாதிரி முதல் வேலை. அந்த முதல் வேலை மூலமா கிடைச்ச முதல் காதல். நான் கார்த்திக்கு சந்திச்சதும் என்னால மறக்கவே முடியாது.
அஜி முதுப்பட்ட சண்டை ஞாபகம் இருக்கா? அது எப்படி மறக்க முடியும்? அஜி தினம் கார்த்தி உங்களுக்கு சாக்லேட் தருவான்ல, இப்படி நான் உட்கார்ந்துக்கிட்டு உங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பேன். உண்மையை சொல்லணும்னா உங்க காதலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு லவ் மேலே நம்பிக்கை வந்துச்சு. என்ன விஷ்ணு சொல்றீங்க? ஆமா ராஜி, நான் ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப்புக்கான ஆளே இல்லை, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. ஆனா இப்ப அப்படியே இருந்திருக்கலாம் தோணுது. சரியாயிடும் விஷ்ணு. என்ன விஷ்ணு, ஏன் சலிச்சுக்கிறீங்க? அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் நண்பனே? அதேதான். 1.5 வருஷத்துல ஏகப்பட்ட அனுபவங்கள். இல்ல, இந்த சேர்ல நாளையில இருந்து உட்கார முடியாதுன்னு யோசிக்கிறதே கஷ்டமா இருக்கு. நாளையில இருந்து நம்ம ஆபீஸ்க்கு வர ரூட்ல இருந்து எல்லாமே வேற ஒண்ணா மாற போகுது. பழனியோட கேவலமான டீயை மிஸ் பண்ணுவோம்ல? ஆமா ராஜி, அதை மறந்தே போயிட்டேன். ஆனா நான்லாம் கொஞ்சம் பழனியோட டீக்கு பழகிட்டேன். இப்பெல்லாம் நல்ல டீ குடிச்சா அது நல்லா இல்லாத மாதிரி இருக்கு. விஷ்ணு. என்ன ராஜி? இந்த ஆபீஸ்ல எனக்கு கிடைச்ச முக்கியமான 3 பேர் நீங்க, கார்த்திக், லக்ஷ்மி. நம்ம 4 பேர் டீமை பார்த்து இந்த ஆபீஸ்ல பொறாமப்படாத யாருமே கிடையாது. ஆமா ராஜி, ஆனா இன்னைக்கு நம்ம 4 பேரும் தனித்தனியா இருக்கோம்ல. சரியாகணும் விஷ்ணு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Thank you.
என்னங்க? சும்மா உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்கலானதா. இது என்ன விஷ்ணு? உங்க செல்போன் ரிங் டோனுங்க. ஆமா இல்ல ரஜி போலாமா? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம் விஷ்ணு. நானும் அதான் சொல்ல நினைச்சேன். இனிமே இந்த சந்தோஷம்லாம் எப்ப கிடைக்கும்? ஜி போலாமா?